வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா காலையில மீன்காரமா வந்துட்டாங்க, போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, சூப்பரா இருந்துச்சு. சரி, எல்லாமே நல்லாதான் இருக்கும் அப்படின்னு. புது மீன் தான், ஃப்ரெஷ்ஷா தான் மீன். 300 ரூபாய்க்கு மீன் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு. அவங்க கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனா பெருசு பெருசா தான் இருக்குது இந்த மீன்லாம், நல்லா இருக்குல்ல. இது கொடுவா மீன், இது பத்தி ஏதோ சின்ன கொடுவான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் சூப்பரா இருக்குல்ல. இது என்ன மீன் எனக்கு பேர் தெரியல, ஆனா முள்ளு மீன் நான் சொன்னேன். இது வரைக்கும் கட் பண்ணணுமா அந்த அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாக்க இங்க எல்லாம் நல்ல சதையா இருக்குது, குண்டு குண்டா. அப்ப இத கட் பண்ணி பாத்திரலாமா, கிளீன் பண்ணி. இப்ப அம்மா இந்த மீனை கிளீன் பண்ணிடுறேன். என்ன பண்ணணும்னா, ஸ்லாம்ப் எல்லாம் கிடையாது இதுல. அதாவது இந்த பெரால் இருக்குல்ல, பெரால் எதுவுமே இல்ல. பெரால் இல்லாம தான் இருக்கு மீன், நல்லா இருக்குது. நம்ம முதல்ல சும்மா லேசா இப்படி இப்படி கிளீன் பண்ணிருந்தோம். எதா இருந்தாலும் இல்லைனா கூட கொஞ்சம் கொஞ்சம் வருது. பண்ணிட்டு இந்த இந்த சைட்லாம் வருது. இப்ப சைடெல்லாம் பண்ணுவோம். இந்த சைடு சிசரால கட் பண்ணி ஈஸியா தான் வருது. அதே மாதிரி இந்த சைடு இப்படியே கட் பண்ணி எடுத்துடணுமா இந்த முள்ளை. இது ஃபுல்லா முள் இருக்குது தெரியுதா, அதனால இது வேண்டாம். அதுக்கப்புறம் இதையும் கட் பண்ணிட்டு நம்ம சீஸ் போட்டுடலாம். முதல்ல வாழையும் கட் பண்ணிடலாம், அப்பதான் பீஸ் போடுறது கரெக்டா இருக்கும். இந்த சைடு முதல்ல கட் பண்ணிடுவோம் வண்டைய. அம்மாவுக்கு வேகமாலாம் அழுத்தி வெட்ட தெரியாது, வராது. இந்த மாதிரி கொஞ்சம் சிசர்ல வந்து நம்ம ஒரு கட் பண்ணிட வேண்டியதுதான். இதை தனியா மண்டையை தனியா கிளீன் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி மீன் எல்லாம் வாங்கினா நம்மளே நல்லா அழகா கிளீன் பண்ண கத்துக்கிறணும். இதெல்லாம் கொஞ்சம் ஹார்டா இருக்குது, அதனால இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் எடுத்துட்டு தூர போட்டுற வேண்டியதுதான். பூனைக்கு போடலாம், பூனை ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே. எனக்கு அப்படியே போட்டு வந்துடலாம். அப்புறமா அவ்வளவுதான், மண்டை கிளீனிங் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான், இந்த மண்டைய நான் லேசா சூப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். இதுல இது பீஸ் பீஸா ஆக்கிடலாம் குழம்பு வைக்கிறதுக்கு. சூப்பரா இருக்கு பீஸ் எல்லாம். இதெல்லாம் எடுத்துடணும். மீன் இல்லாம இருக்க முடிய மாட்டேங்குதுல்ல. மீன்காரமாவும் என்னை விட மாட்டாங்க, நானும் அவங்களை விட மாட்டேன். ஏன்னா வந்து மீனுக்கு மீன் இல்லாம என்னால இருக்கவும் முடிய மாட்டேங்குது. கஷ்டமா இருக்குது மீன் சாப்பிடணும்னா. ஒரு நாளைக்கு டெய்லி மீன் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு, சோறு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அதனால வாங்கியாச்சு, கிளீனும் பண்ணியாச்சு. இந்த மாதிரிதான் கிளீன் பண்ணணும். நல்லா கழுவிடணும், உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிற வேண்டியதுதான். அவ்வளவுதான் மீன் கிளீனிங் முடிஞ்சிருச்சு. சரியாப்பா, பாய் பாய்.